கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ருசித்து பார் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ருசித்து பார் என்கிற நிகழ்ச்சியில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை வேதத்தில் இருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த நாளிலும் கூட ருசித்து பார் என்கிற நிகழ்ச்சியில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆதியாகமம் 17:1 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. எனக்கருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நீங்களும் நானும் நம்பியிருக்கிற, தெய்வமாக கொண்டிருக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஆதியாகமம் 17:1 சொல்லப்படுகிறது. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படியானால் ஒரு வல்லமை மாத்திரம் நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு என்று அல்ல, சர்வ வல்லமைனா சகல வல்லமை அவருக்கு கிட்ட இருக்குது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ருசித்து பார் என்கிற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு நாளும் நீங்கள் அறிந்து கொள்ளப்பட போகிறீங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17:1 ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிற காரியம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவருக்கு இல்லாத வல்லமை ஒன்றும் கிடையாது. சகலத்தின் மேலும் அதிகாரம் வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தரைத்தான் நம்ம நம்பியிருக்கிறோம், அவரைத்தான் ஆராதிக்கிறோம். அவரையே நம்பியிருக்கிறதுனால அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை பற்றி கொள்ளுங்க, அவர் மேல் நம்பிக்கையாயிருங்க, அவர் சொன்னபடி எல்லாம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை சகல விதத்திலும் கர்த்தர் நடத்துவார். இந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுங்க, இந்த நாமத்தை அறிந்து கொள்ளுங்க. இந்த நாமம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.